வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் சாலட் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வந்து கட் பண்ணிவிட்டு சுகர் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா கருப்பாகாது, அப்போவே கட் பண்ண மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ எல்லா ஃப்ரூட்ஸுமே க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இதோட ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாட் மசாலா போட்டு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இதோட கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு டைம் இல்லை, சாப்பிட்ற டைம் இல்லாத சமயத்தில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றாவே ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி ஃப்ரூட் மிக்சர் ஜூஸாகவும் கொடுக்கலாம். பால் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டு கொஞ்சம் ஹனி சேர்த்துட்டோன்னா இந்த ஃப்ரூட் மிக்சர் ஜூஸும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.